மங்களபுரம் எப்படி உருவானது? அதற்கு காரணமான நிகழ்வு யாது? பல்லவ நாட்டு மன்னன் மகேந்திரவர்மன் தன் மகன் நரசிம்மவர்மனோடு கடற்கரைக்கு வந்தான். அங்கிருந்த பாறையின் நிழல் யானை போலவும் கோவில் போலவும் காட்சியளித்ததைக் கண்டு இருவரும் மகிழ்ந்தனர். நெக்ஸ்ட்டு, நரசிம்மவர்மன் தந்தையிடம் அந்த குன்றுகளை கோவிலாகவும் யானை போலவும் சிற்பமாக மாற்றித்தர கேட்டான். மகனின் ஆசையை நிறைவேற்ற எண்ணி உருவாக்கப்பட்டது தான் மாமல்லபுரம் ஆகும். செகண்ட் ஒன், மாமல்லபுரத்தில் அர்ஜுனன் தபசு பாறையில் உள்ள சிற்பங்களை பற்றி எழுதுக. மாமல்லபுரத்தில் இரண்டு பாறைகளில் 150 மேற்பட்ட சிற்பங்கள் உள்ளன. அங்கே அர்ஜுனன் கண்களை மூடி இரு கைகளையும் உயர்த்தி வணங்கியபடி தவம் செய்யும் காட்சி சிற்பமாக உள்ளது. இந்த பாறை அர்ஜுனன் தபசு என்று அழைக்கப்படுகிறது. உடல் மெலிந்து எலும்புகளும் நரம்புகளும் வெளியே தெரிவது போல அழகாக செதுக்கப்பட்டுள்ளது. அடுத்து, யாமளிக்கும் வினாக்கள். சிற்பக்கலை எத்தனை வகைப்படும்? அவை சிற்பக்கலை 4 வகைப்படும். ஃபர்ஸ்ட் ஒன், குடைவரை கோயில், கட்டுமான கோவில், ஒற்றைக்கல் கோவில், புடைப்பு சிற்பங்கள் ஆகியவை ஆகும். மாமல்லபுரத்தில் காண வேண்டிய இடங்களை குறிப்பிடுக. அர்ஜுனன் தபசு, கடற்கரை கோவில், பஞ்சபாண்டவர் ரதம், ஒற்றைக்கல் யானை, குகை கோவில், புலி குகை, திருக்கடல் மல்லை, கிருஷ்ணரின் வெண்ணெய் பந்து, கலங்கரை விளக்கம் ஆகியவை மாமல்லபுரத்தில் காண வேண்டிய இடங்கள் ஆகும். பஞ்சபாண்டவர் ரதம் பற்றி நீ அறிந்தவற்றை எழுதுக. மாமல்லபுரத்தில் ஒரே பாறையில் செதுக்கி செய்யப்பட்ட கோவில் உள்ளது. ரதம் போன்ற வடிவத்தில் இருப்பதால் இதனை ரதக்கோவில் என்றும் அழைக்கின்றனர். 5 ரதங்கள் அங்கே உள்ளதால் இவ்விடத்திற்கு பஞ்சபாண்டவர் ரதம் என்று பெயர். மாமல்லன் ஆட்சி காலத்தில் இவை உருவாக்கப்பட்டவை ஆகும். 4th, ஆகாய கங்கை சிற்பம் குறித்து எழுதுக. அர்ஜுனன் தபசு என்னும் இடத்தில் 2 பாறைகளுக்கு இடையில் ஆகாய கங்கை என்னும் சிற்பம் அமைக்கப்பட்டுள்ளது. ஆகாயத்திலிருந்து நீர் வடிந்து பூமிக்கு வருவது போல இந்த இச்சிற்பம் அமைந்துள்ளது. இங்கே யானை, சிங்கம், புலி, அன்னப்பறவை, உடும்பு, குரங்கு, மான் போன்றவை உயிருள்ளவை போல செதுக்கப்பட்டுள்ளன. நன்றி, வணக்கம்.